மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்போடு வாழ்த்து இந்த கிருபை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கடைசி ஒரு வாரம் என்ன நடந்தது என்பது குறித்து ஒரு ஆழமான செய்தியை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட தேவனுடைய இருதயத்தையும் தேவனுடைய மனதையும் தேவனுடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற நாளாக இருந்தது. ஆழமான பாடங்களை நாம் படிக்க நம்ம ஆயத்தப்படுத்தலாம். இன்றைய நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருவலார்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜெஜி ஸ்கூலாக இயக்குநருமான போதகர் ஃபிலமோன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி, கிறிஸ்து சிலுவைக்கு சென்ற அந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நடந்த நிகழ்ச்சியை தொடர் பாடமாக படிக்க நாம் ஆயத்தமாகி ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்று பார்த்தோம். இன்று புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை என்பதை மனதிலே வைத்து படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. இந்த திரையில காண்கின்ற வசனங்களை எல்லாம் குறிச்சுக்குங்க, அதை எழுதி நீங்க திரும்பி படிச்சு பாருங்க, அப்ப அது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். மத்தேயு 26:1-35, Mark 16:1-31, Luke 22:1-38, மற்றும் Yohane 13:17-17. Yohane 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இயேசு எருசலேமுக்குள்ளே அவ்வளோ நேரம் கலிலேயாவை மீதி இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் எருசலேமுக்குள்ளே கழுதையின் மீது பவனி வருகிறார். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஒரு ராஜாவை வரவேற்பதை போல அவரை வரவேற்கிறார்கள். வந்த உடனே அவருக்கு பட்டாபிஷேகம் நடப்பதை போல அவருடைய பாதங்களிலே மரியாள் என்பவள் நலதம் என்ற விலை உயர்ந்த தைலத்தை ஊத்தி அவருடைய பாதத்தை அபிஷேகம் பண்ணினார். இவர் உலகத்துக்குரிய ராஜா அல்ல, இவர் பூமிக்குரிய ராஜா அல்ல, இவர் ஆவிக்குரிய அரசன். அதனால ஒரு அரசனுக்குரிய எல்லாம் நடக்குது, ஆனால் வேறு திசையிலே எதிர் திசையிலே ஒவ்வொரு காரியமாக நடந்தது. இப்ப நாம இன்றைக்கு இங்க என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, தம்முடையவரிடத்துல இதுவரைக்கும் அன்பு வைத்திருந்ததை போல அவர் அப்பொழுதும் வைத்திருந்தார். பஸ்கா பண்டிகைக்கு போவதற்கு முன்னதாக மறிக்க போறோம்னு தெரிஞ்சு, பாடுகள் தெரிஞ்சு, இதுல காட்டி கொடுக்க போறவங்களை தெரியும், மறுதளிக்க போறவங்களை தெரியும், சந்தேகப்பட போறவங்களை தெரியும், தன்னை விட்டுட்டு ஓட போறவங்களை தெரியும். இவ்வளவு தெரிந்திருந்தாலும் அவருடைய அன்பு மாறாமல் இருந்தது. நல்லவங்கள்ட்ட நல்லா இருக்கிறது, மோசமா இருக்கவங்கள்ட்ட நம்முடைய கோபத்தை காட்டுவது என்பது வேறு. ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்க வேண்டும் என்பதை இங்கே இது நமக்கு அடையாளப்படுத்துகிறது. செவ்வாய்க்கிழமை ஒரு விவாத போர் நடந்தது. கடைசி பாடத்துல நாம படித்தோம். புதன்கிழமையில் அவர் எங்க இருந்தார்னு தெரியல, யாரோட நேரத்தை செலவழித்தார்னு தெரியல, அவ்வளோ ஒரு பெரிய விளக்கம் நமக்கு இல்லை. ஒரு அமைதியாக இருக்கிறது, ஒரு பெரிய இடி முழக்கத்துக்கு முன்பாக இருக்கிற அமைதியை போல. சதுசெய்தர்கள் எல்லாம் இயேசுவினுடைய கேள்வியினாலே நிலைகுலைந்து போய்விட்டார்கள். பரிசேயர்களுக்கு அதனாலே மகிழ்ச்சி. ஆனால் இயேசு பரிசேயர்களுடைய வாயையும் அவர் அடைக்கிறார். அப்ப ஒன்னுக்கு ரெண்டு எதிரிகளை அவர் ஏற்படுத்துகிறார். இவர்கள் வெறுப்படுகிறார். இயேசுவினுடைய கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லைன்றப்போ அவங்களுக்கு கோபம் வருது. அந்த கோபம் இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்ற நிலைக்கு அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு ஒருவேளை பிஸியா இல்லாம, ரொம்ப சுறுசுறுப்பா இல்லாம அந்த நாள் இப்ப நிறைய பணி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா சாத்தான் அந்த நாள்ல புதன்கிழமையில தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான், யூதாஸ் வேலையை செய்து கொண்டிருக்கிறான், சதுசேயர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், பரிசேயர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க போறவர்களோட உட்கார்ந்து எல்லாம் பேசி காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அவர் எதுவும் செய்ததாக இல்லை என்றாலும் அவரை மரணத்திற்கு, சாவுக்கு, சிலுவைக்கு அனுப்புவதற்கு தேவையான எல்லா வேலைகளும் சுத்தி நடந்து கொண்டே இருக்கிறது. யூதர்களுடைய உயர்மட்ட குழு என்று சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல பெரிய சர்ச் கவுன்சில், அவங்க தான் பெரிய ஆளுக அப்படின்ற மாதிரி உயர்தர கமிட்டி இருக்கு இல்லையா, செனகரித் அப்படின்ற அந்த ஆலோசனை சங்கம் ரகசியமாக கூடி யூதாசை பயன்படுத்தி இயேசுவை கொலை செய்வதற்கான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள்.
சாத்தானும் மும்மரமாக இருந்து தன்னுடைய வேலையை செய்கிறான். இயேசு ஜெபிப்பதில் தன்னுடைய நேரத்தை செலவழித்திருப்பார் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. பஸ்காவுக்கு ஆயத்தம் செய்கின்ற வேலை முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு வியாழக்கிழமை அவருக்கு வருகிறது. இதுதான் அவருக்கு கடைசி வியாழனாகவும் இனிமேல் அவருக்கு தூக்கமே இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலையாக அந்த வியாழன் விடுகிறது. வேலை வந்திருந்தது. ஓய்வுக்கு பிற்பாடு சிலுவையை நோக்கி அவர் தைரியமாக பயணப்படுகிறார். என்ன போராட்டம் வந்தாலும் சந்திக்க கட்டுக்கோப்புடன் அவர் போகிறார். சிலுவையை அவரே தொடங்கினார். அந்த சிலுவைக்கு போக அவரே ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவசரப்படவில்லை. மத்தேயு 26:17-19 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்க் 14:12-16 மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பஸ்காவினுடைய உணவுக்கு ஆயத்தம் செய்கின்ற ஒரு நாளின் குறிக்கோளாக அது இருந்தது. அவர் என்ன சொல்றாரு? அப்போ சொல்ல கூப்பிட்டு நீங்க ஊருக்குள்ள போங்க, ஒருத்தன் குடத்தை சுமந்துட்டு வருவான், ஆண்டவருக்கு பஸ்காவை ஆயத்தம் பண்றதுக்கு இடம் வேணும்னு போய் கேளுங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே எருசலேக்கு வந்துருவாங்க இந்த முக்கியமான பண்டிகை சமயத்தில். அதனால லேசில் இடம் கிடைக்காது, அங்க ரொம்ப சிரமம். லாட்ஜ் கிடைக்கவோ மற்ற இடங்கள் கிடைக்கவோ ரொம்ப சிரமம். அதனால அவர் பஸ்காவை தன்னுடைய ரொம்ப நேசிக்கிறவங்களோட கூட இருந்து பங்கு பெறணும்னு அவர் ஆசைப்படுறாரு, முயற்சி எடுக்கிறார். ஒருவன் தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வருவான் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் தண்ணீர் சுமக்க போவார்கள் எப்பொழுதுமே, அதான் அவங்க பழக்கம். ஆனால் இங்கே கவனித்து பாருங்கள், ஒருவன் என்று தெளிவாக பேசுகிறார். அப்போ அவர் ஆயத்தத்தை என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்மாலே யோசிக்க முடிகிறது. இயேசு சொன்னபடியே போகிறாங்க. அப்போ சொல்ல பார்க்குறாங்க, ஒரு ஆயத்தமான ஒரு ரூமை பார்த்துடுறாங்க, அறைவீடை அவர்கள் கவனிக்கிறாங்க. அதனால் அவங்க ஆச்சரியப்படுறாங்க, நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் எப்பொழுது ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்கிறார். அந்த வேளையிலே அவர் ஆயத்தமானவைகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆச்சரியப்பட வைப்பார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. மறந்து போய்விட வேண்டாம். பஸ்கா தனியாக செய்கின்ற ஒன்று அல்ல, ஒரு குழுவாக செய்கின்றது. அது வெளியிலே எந்த இடத்திலும் செய்ய முடியாது, ஒரு வீட்டிலே அது செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அது பயபக்திக்குரியதாக இருக்கிறது பஸ்கா என்பது. அது ஆயத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. சாத்தியமற்றவைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் அவராலே சாத்தியப்படுத்த முடியும் என்பதை இது சொல்லுகிறது லூக்கா 22:14-16. சரி, வேளை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவுக்கு பாடுகளுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிறார். பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று விரும்பிக் கொள்கிறார். ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுறார், தோழமையை தேடுகிறார். திருமுழுக்கு பெற்ற எல்லாரும் திருப்பந்தியிலே கூடி வந்து பங்கு பெறவில்லை என்றால் இயேசுவை தவற விடுகிறோம், தவிக்க விடுகிறோம் என்று மனதிலே வைத்துக் கொள்ளுங்க. தோழமையை விரும்புகிறாருங்க அந்த பஸ்கால. அப்ப எப்படி நான் இந்த நான் ஒரு ஆள் மாத்திரம் போவதனால என்னன்னு நம்ம பேசுவோமே என்றால், அந்த சிலுவையின் கோர கொடுமையை கிஞ்சிதேனும் உணர்வற்ற ஒரு ஒரு தேம்பல் வந்து தோளின் மீது குத்தினால் அந்த தோளுக்கு ஒரு உணர்வு இருக்காது அல்லவா? அதை போல நான் திருவிருந்தை தவறவிட்டால், நான் ஒருத்தனான சபைக்கு போனாம இருந்தா என்ன அப்படின்ற ஒரு சிந்தைக்கு நாம் போவோமே என்றால் எவ்வளவு கொடுமை என்பதை இவர்களோட சேர்ந்து புசிக்க விரும்புகிறார் என்ற ஏக்கத்தை புரிந்து கொள்ள மறுக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கடைசி உணவு கொலோசியர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து. ஏன் இந்த பஸ்கால் அவர் பங்கு பெற விரும்பினார்னா, இந்த பஸ்கா என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு முடிவு கட்ட வேண்டி இருந்தது, சிலுவையின் மேல் ஆணியடிக்க வேண்டி இருந்தது. நோமோர் பஸ்கா, இனிமேல் இந்த பஸ்கா இல்லை. அப்படின்னா என்ன? 1 Corinthians 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ராபோஜனம், திருப்பந்தி, திருவிருந்து, அங்கே ஆட்டின் சரீரம், அங்கே ஆட்டின் இரத்தம், அல்லது புளிப்பில்லாத அப்பம் நினைவிருக்கிறதா பஸ்காவிலே? இப்பொழுது அந்த பஸ்காவுக்கு முடிவு கொண்டு வந்து சிலுவையில அறையப் போகிறேன், அதோட முடிந்துவிடும். ஆனால் பஸ்கா தொடர வேண்டும்.
அதை சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த அப்போஸ்தலர் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, என்னை நேசித்து இதை அவர்கள் தொடர்ந்து எங்கும் பிரபல்யப்படுத்த வேண்டும் என்ற ஒரு மாபெரும் தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த வியாழக்கிழமை அவர் தேர்ந்தெடுக்கிறார், அந்த மேலறை அவர் தேர்ந்தெடுக்கிறார், அந்த பஸ்காவை அவர் தேர்ந்தெடுக்கிறார். பஸ்கா முடிந்தது, இனி கர்த்தருடைய பந்தி துவங்குகிறது என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார். அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கைக்குரியதாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது பங்கு பெறுங்கள் என்கிறார். அவர் அந்தப்படியே சரீரத்தையும் எடுத்து இரத்தத்தையும் எடுத்து புது உடன்படிக்கை என்று அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப ஏன் அந்த பஸ்கா அந்த வியாழக்கிழமை நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். கிறிஸ்து அதிகாரம் உள்ளவர் என்பதை இந்த வியாழக்கிழமையில நிரூபிக்கிற அவசர அவசரமாலாம் சிலுவைக்கு போல ஆயத்தமாய் சிலுவைக்கு போகிறார். அந்த ஒரு வாரத்தில் ஒவ்வொரு நாளும் முக்கியமான வேலைகளை செய்து கொண்டே அவர் வருகிறார். இயேசு பிதாவினுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றுகிறார். மத்தேயு 5:17-20 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மோசேயின் பிரமாணத்தின் கீழ் பிறந்து வாழ்ந்து பிரமாணத்தின்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து புதிய உயிலை புதிய சட்டத்தை அவர் உருவாக்கி கொடுப்பதற்கு இந்த பஸ்காவ நாளாகிய இந்த வியாழக்கிழமை அவர் பயன்படுத்துகிறார். இந்த வியாழக்கிழமையில் நடந்த அடுத்த நிகழ்ச்சி என்னவென்றால், ஒரு மேல் துண்டு ஊழியம் இங்கே ஆரம்பமிக்கிறது. இயேசு போறேன்னு சொல்லிக்கிறார், மறிக்க போறேன், நான் மறித்து உயிரோட எழுந்து பிதாட்ட போயிருவேன்னு சொல்லிக்கிட்டே வந்தார். இப்ப இங்க வந்துட்டாலும் நான் நெருங்கிக்கிட்டே வருது. இப்ப இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு அடுத்து யாரு? ஸோ யார் அடுத்து தலைமை தாங்குவது? எந்த ஒரு இயக்கமும் இயங்க வேண்டும் என்றால் ஒரு தலைமை தாங்குகிற ஒரு நபர் தேவை. இல்லை என்றால் அவர்கள் சிந்தித்ததில் தவறே இல்லை. அதனால தான் யார் அடுத்து, இயேசுவுக்கு அடுத்து யார் வரப்போறா அப்படின்னு பாருங்க. சபை எப்படி இயங்கணும்ன்றத இங்கே சொல்லி கொடுக்கிறார் பாருங்கள். இயேசு சபையில பெரிய ஆளா இருக்கணும் நீ யாராவது வெறுமனின்னா, நீ கூடி வர்ற சபையில சேர் எடுத்து போடுறது, துடைக்கிறது, பெஞ்ச துடைக்கிறது, திருவிந்தைய ரெடி பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய். ஆண்டவரே, சபையின் தலைவரே தன்னுடைய சீடருடைய காலை துடைத்து சுத்தம் பண்ணினார். சபையிலே பெரிய பதவிகளை தேடி முன்னே உட்காருவது அல்ல சபை என்பது, அது வித்தியாசமானது. இன்னொன்னு, ஒரு சபைக்கு ஒருவர் தலைவராக இருக்க முடியாது. பாஸ்டர் தான் பெரிய ஆளு, ஒரே ஒரு ஆளு தான் பெரிய ஆளு, மீதியெல்லாம் அவருக்கு கீழே. இது அல்ல, அவர் அழகா அடையாளம் படுத்துறார். பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் தன்னோடைய கூட்டி கொண்டு போய், கவனித்தீர்களா அந்த வார்த்தையை? அவர் ஜெபம் பண்ண போறப்ப கிறிஸ்து ஒருவரே சபைக்கு தலைவர், அவருக்கு கீழே ஒரு பிஷப் அல்ல, ஒரு பாஸ்டர் அல்ல, ஒரு மூப்பர் அல்ல, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் என்று புதிய ஏற்பாட்டுகளை படிக்கும் பொழுது பார்க்கிறோம். அப்ப இவங்க யார் அடுத்த தலைவர்னு கேட்கிறப்ப, ஒத்தால் இல்லப்பா, ஒன்னு ரெண்டு பேர் இல்லப்பா, ரெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் என்பதை அவர் அடையாளப்படுத்தினதை போல என்ற ஒரு நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது. பெரியவர்களாக யாருமே இல்லை, அவரே தலைவரே வேலை செய்தார் என்றால் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வியாழக்கிழமையில பொறுப்பு என்பது வேறு, அதிகாரம் என்பது வேறு. பொறுப்பு என்பது வேலைக்காரனாக்கும், அதிகாரம் என்பது பிறரை பொறாமைப்பட வைக்கும். மத்தேயு 20 சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். இயேசு தாழ்மையை பேசவில்லை, தாழ்மையை செயல்படுத்தி காட்டினார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய நானே உங்களுக்கு இவ்வளவு தாழ்மையான வேலைக்காரனாக இருப்பேனே என்றால், சபையை நேசிக்கிற எல்லாரும் கூக்குரலிடவோ பயமுறுத்தமோ வன்மையாகவோ நடக்கிறவர்களாக இராமல் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வியாழக்கிழமை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சபையில் மாத்திரமல்ல, நம்முடைய இல்லங்களிலும் நாம் இப்படி இருப்போமாக, இந்த சமுதாயத்தில் நாம் இருப்போமாக. ஆம், உலகத்தின் வரலாற்றை, பழைய ஏற்பாட்டின் வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வந்த பஸ்காவை முடிவுக்கு கொண்டு வந்து திருவிருந்தை ராபோஜனத்தை ஆரம்பித்து வைத்த இந்த வியாழன் உலகம் முழுவதற்கும் நமக்கும் முக்கியமான ஒரு வியாழனாக நிறைவாகிறது. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் பயிற்சி செய்ய நமக்கு துணை செய்வாராக. ஆமே. பிரியமானவர்களே, பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவனுடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம். இந்த நாள் செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி, கொலோசேயர் 2:14 ஆண்டவராகிய இயேசு
எவைகளை சிலுவையில் ஆணியடித்தார்? கேள்வியை மறுபடியும் கவனிப்போம். கொலோசேயர் 2:14 ஆண்டவராகிய இயேசு எவைகளை சிலுவையில் ஆணியடித்தார்? இதற்கான பதில்களை தபால் மூலமாகவோ அல்லது தொலைபேசி வாயிலாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625-0106.